हाई चिल्ड्रन फिफ्त स्टैंडर्ड सोशल साइंस टर्म वन फर्स्ट लेसन आर एर्थ वीडियो पाकपर वांग वीडियो को मरकाम चेनल सब्सक्राइब लाइक पड़ूंग शेर पड़ूंग लेसन पर नम्बर भूमिय भूमि सुतर सोलार सिस्टम अंत प्लानट्स तमें पतला नम्बर पाकपर गलक्सा यूनिवर्सा सो इतमान विषय इतन नाम लेन पड़पर सर लेसन ये स्टार्ट आगे अब फर्स्ट इमेन और पयान तनो तंद अट्ठा मारे अंत कानवर्सेशन असन वो स्टार्ट आगे सो फर्स्ट पारें इमेन इज वेटिंग फार हिस् फादर इन द ईवनिंग आफ्टर रिटर्निंग फ्रम स्कूल सो स्कूल विपम इमेन तनो फादर वेट पड़कान हिस् फादर इज एन एम्प्लॉय इन अ रेपुटेटेड बैंक अपा वो बैंक वेले पातीटर सो अगर वो वीट के वर् इमेन पाक कम डैडी இமயன் ரன் அண்ட் ஹக்குடு ஹிஸ் ஃபாதர் இமயன் என்ன பண்ணுறான் ஓடி போய் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறான் ஃபாதர் வாட் இமையா ஹேட் யுவர் ஸ்நாக்ஸ் என்ன இமையா உன்னோட ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு அப்பா கேட்குறாரு அதுக்கு இமயன் சொல்கிறான் எஸ் ஐ ஹேட் அப்படிங்கிறான் அப்பா கேட்குறாரு வாட் ஆர் யூ டூயிங் ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறாரு என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க நீ உன்னோட ஹோம்ஒர்க்லாம் நீ வந்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஸோ நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போயிட்டு வரும்போதே என்ன தம்பி பண்ணுற ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இமயனுடைய ஃபாதரும் கேட்குறாரு அப்போ இமயன் என்ன சொல்கிறான் மை சோசியல் டீச்சர் டோல்டு டு ட்ரா சோலார் சிஸ்டம் வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிறான் என்னோடய சோசியல் டீச்சர் வந்து சோலார் சிஸ்டத்தை வரைஞ்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களாப்பா அப்படின்ட்டு கேட்குறான் ஃபாதர் சொல்கிறாரு எஸ் ஷூர் ஷூராக நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறார் இமயன் என்ன சொல்கிறான் பாருங்கள் சி இஸ் கோயிங் டு டீச் அபவுட் எர்த் டுமாரோ ஷீ டோல்டு டு கேதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் எர்த் ப்ளீஸ் டெல் மீ அபவுட் த டேட் அப்படிங்கிறான் நாளைக்கு வந்து எங்கள் சோசியல் டீச்சரு எர்த்தை பற்றி கிளாஸ் எடுக்க போகிறாங்க அதனால் எர்த்தை பற்றி என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் உங்களால் கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்கப்பா ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் எர்த்தை பற்றி நிறைய சொல்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறான் அப்போ அப்பா சொல்கிறாரு ஓ ஓகே ஐ வில் டெல் யூ அப்படியா நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார் இமேன் கேட்குறான் ஹவு டிட் த எர்த் ஆர்கினேட் அப்போ எர்த்து வந்து எப்படிப்பா உருவாச்சு இந்த எர்த்துலலாம் நம்மலாம் இருக்கோம் சரி திடீர்னு எப்படி இந்த எர்த்து வந்து வந்திருக்கும் அப்படின்ட்டு இமயன் வந்து கேட்குறான் அதுக்கு அப்பா சொல்கிறாரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் கால்டு த பிக் பேங் அக்கர்டு ஒரு மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெடிப்பு வந்து இந்த பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸில் நடந்துச்சு அப்படிங்கிறார் அதை வந்து பிக் பேங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்க பெருவெடிப்பு கொள்கைன்ட்டு இதைத்தான் உலகம் தோன்றது இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கெல்லாம் அடிப்படையாக இன்ன வரைக்கும் இந்த ஒரு கொள்கையை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ தெரியாத விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய தியரிஸ் வந்து முன்வைக்கப்படும் ஸோ இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சுன்னா பெருவெடிப்பினால் தோன்றிருக்கலாம் இல்லை தானாக திடீர்னு தோன்றிருக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் வந்து இருக்குது பட் ஆனால் அதில் வந்து பெரும்பாலும் விண்வெளி அறிவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி அப்படின்னு பார்த்தா இந்த பிக் பேங் தியரி தான் ஸோ அந்த தியரிப்படி ஒரு பெரிய வெடிப்பு வந்து இந்த பிரபஞ்சத்தில் நடந்துச்சு அதில் நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் செலஸ்டியல் பாடிஸ் கேம் இன் டு எக்ஸ்டென்ஸ் பை தட் மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் ஸோ அந்த பெரிய வெடிப்புனால் நிறைய நட்சத்திரங்களும் செலஸ்டியல் பாடிஸ்னு சொல்லக்கூடிய அந்த திட வடிவத்தில் கெட்டியாக இருக்கக்கூடிய கோள்கள் மாதிரியான வடிவத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிளானட்ஸ் இதெல்லாமே செலஸ்டியல் பாடிஸ்னால் திட உருவங்கள் ஸோ இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் வந்து வெளிவந்துச்சு தீஸ் செலஸ்டியல் பாடிஸ் டுகெதர் கால்டு த யூனிவர்ஸ் ஸோ இது எல்லாம் தான் சேர்ந்து என்னாச்சு யூனிவர்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு ஆஸ் காஸ்மோஸ் ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க இன்னொன்று காஸ்மோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நெபுலா ஜோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ வாட் இஸ் மீன் பை நெபுலா நெபுலானா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நெபுலாங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தபோது வெளிவந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கேஸஸ் அயன் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு க்ளவுடாக ஒரு மேகமாக நம்ம ஸ்கையில் பார்க்கும்பொழுது மேகம் வந்து எப்படி இருக்குது அப்படியே பஞ்சு பொதி மாதிரி அங்கங்கே அப்படியே திட்டு திட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இந்த தூசுக்கள் வாயுக்கள் அது மட்டும் இல்லாமல் கனிமங்கள் சரிங்களா இந்த அயன் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பஞ்சு பொதி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு திரளாக இருக்கும் ஸோ அதைத்தான் நெபுலா ஜோன்னு சொல்கிறோம் சரிங்களா நெபுலா ஜோன் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுது இந்த நெபுலா ஜோன் சென்டரில் ஏற்பட்ட கிராவிட்டினால் அப்படியே அது வந்து என்ன ஆகும் உன்னோட ஒன்று ஈர்ப்பு விசையில் இணைக்கப்பட்டு பாண்டாகி ஒரு ஸ்டாராக ஃபார்ம் ஆகுது ஸோ நெபுலாவில் இருந்து தான் நமக்கு என்ன ஆகுது ஒரு ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா ஸோ அடுத்தது இமயன் கேட்குறான் வில் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் யூனிவர்ஸ் டேடி நீங்கள் வந்து யூனிவர்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறான்
அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, த யூனிவர்ஸ் இஸ் அ வேஸ்ட் எக்ஸ்பேன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். யூனிவர்ஸுங்கிறது பறந்து விரிஞ்ச இந்த மிகப்பெரிய விண்வெளியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீடியோராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறார். அதாவது இந்த யூனிவர்ஸில் நிறைய கேலக்சிஸ் இருக்குது, அந்த கேலக்சிஸ்க்குள்ளே நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, நிறைய பிளானட்ஸ் இருக்குது, காமெட்ஸ் வால் நட்சத்திரங்கள் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸ் விண் கற்கள் இருக்குது, மீடியோராய்ட்ஸ் விண் எரிக்கற்கள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் நேச்சுரல் சேட்டலைட்ஸ், இப்போ ஒரு கோளை வந்து சுற்றி வரக்கூடிய அந்த துணைக்கோளை தான் நம்ம நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த்துக்கு நேச்சுரல் சேட்டலைட் வந்து மூன். ஸோ அந்த மாதிரி நிறைய துணைக்கோள் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். த எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் அன்னோன். யூனிவர்ஸினுடைய சரியான ஒரு சைஸ் வந்து இன்னுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்கிறாரு. சயின்டிஸ்ட்ஸ் பிலீவ் தட் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் அவுட்வேர்ட். ஸோ விண்வெளி அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னும் பறந்து விரிஞ்சு நீண்டுக்கிட்டே போகுது, பெருசாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. இமயன் கேட்குறான் அடுத்தது, வாட் இஸ் த கேலக்சி டேடி? சரி டேடி, யூனிவர்ஸு ஓகே, கேலக்சினா என்னங்கப்பா அப்படின்னு கேட்குறான். சரிங்களா, அதுக்கு ஃபாதர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், கேலக்சி இஸ் அ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், ஆர் கேலக்சி மில்கி வே இஸ் ஒன் ஆஃப் த கவுண்ட்லெஸ் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இன் த யூனிவர்ஸ். ஸோ கேலக்சினா என்ன அப்படிங்கிறாருன்னா, நிறைய ஸ்டார்ஸ், கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் கேலக்சிங்கிறார். இப்போ நம்ம சன், நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்குது, கேலக்சியினுடைய நேம் என்ன, மில்கி வே. இதோ இங்கே படத்தில் பார்த்தீங்களா, இந்த சுருள் வடிவில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கேலக்சியில் தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது, சன் இருக்குது, எர்த் எல்லாமே இந்த கேலக்சியில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கேலக்சியினுடைய நேம் என்ன, மில்கி வே. இந்த மில்கி வே கேலக்சி மாதிரி பில்லியன் கணக்கான கேலக்சிஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்குது அப்படிங்கிறார். அப்பா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், இன்னுமே நம்மளால் மில்கி வே கேலக்சியவே நம்மளால் தாண்ட முடியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேலக்சிஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறார். சரிங்களா, ஸோ அடுத்தது இமேன் கேட்குறான், ஓகே டேடி வாட் இஸ் சோலார் சிஸ்டம்? சரிங்கப்பா, யூனிவர்ஸை பற்றி சொன்னீங்க, கேலக்சியை பற்றி சொன்னீங்க, சோலார் சிஸ்டம்னா என்னங்கப்பா அப்படின்ட்டு கேட்குறான். ஃபாதர் சொல்கிறாரு, சோலார் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த சன், த பிளானட்ஸ், தேர் மூன்ஸ், டிராஃப்ட் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ். தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிராவிடேஷனலி பாண்ட் அப்படிங்கிறார். சரிங்களா, அதாவது சோலார் சிஸ்டம்ங்கிறது எதையெல்லாம் உள்ளடக்கி ஒரு தொகுப்பு, சன், பிளானட்ஸ், அதோட மூன்கள், டிராஃப்ட் பிளான்ஸ்னு சொல்கிற இந்த கைவிடப்பட்ட சின்ன சின்ன கோள்கள். அதை வந்து நம்ம கோள்கள் லிஸ்ட்லேயே வச்சுக்க மாட்டோம், பட் ஆனால் அதுவும் என்ன பண்ணுவோம், சூரியனை வந்து சுற்றிட்டு வரும், குறுங்கோள்கள்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த மாதிரியான கோள்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ், விண் கற்கள், காமெட்ஸ், வால் நட்சத்திரங்கள். ஸோ இது எல்லாமே அடங்கிய தொகுப்பு தான் என்னது, சோலார் சிஸ்டம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, ஒரு கிராவிடேஷனலி பாண்ட் அப்படிங்கிறார், ஒரு ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டு சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ சூரியனை மையமாக கொண்டு இந்த பிளானட்ஸும் அதோட மூன்ஸு, டிராஃப்ட் பிளான்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் இதெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த தொகுப்பை தான் நாம் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறார் அப்பா. இமேன் கேட்குறான், வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட், டெல் மீ அபவுட் ஆர் சோலார் சிஸ்டம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சோலார் சிஸ்டத்தை பற்றி சொல்லுங்களே அப்படிங்கிறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, தேர் ஆர் 8 பிளானட்ஸ் இன் ஆர் சோலார் சிஸ்டம். த அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் கேசியஸ் பிளானட்ஸ். தேர் ஆர் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். த இன்னர் ராக்கி பிளானட்ஸ் ஆர் மெர்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். தே ஆர் கால்டு டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். த ஃப்ரோசன் பிளானட்ஸ் ஆர் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த சோலார் சிஸ்டம் பிக்சரை அப்சர்வ் பண்ணி பாருங்கள், நம்ம சோலார் சிஸ்டத்தில் இந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், சாட்டர்ன் இந்த பிளானட்ஸ் எல்லாம் வெளிப்புறத்தில் இருக்கிறதுனால இதை அவுட்டர் பிளானட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளானட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கேஸஸ்னால, வாயுக்கள்னால ஆனதுனால இந்த பிளானட்ஸை கேசியஸ் பிளானட்ஸ்னு சொல்கிறோம். அதே சமயம் இந்த யுரேனஸ், நெப்டியூன்லாம் ரொம்ப சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கோல்டாக இருக்கும் அங்கே, அதனால் அந்த பிளானட்ஸையெல்லாம் ஃப்ரோசன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரிஞ்சுதுங்களா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் அவுட்டர் சைடு வெளிப்புறத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் அவுட்டர் பிளானட்ஸ்னு சொல்கிறோம். அதே சமயம் கேசஸ்னால மேக்ஸிமம் ஆனதுனால கேசியஸ் பிளானட்ஸ்னு சொல்கிறோம். பைதவே நெப்டியூன், யுரேனஸ் எல்லாம் ரொம்ப கூல்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஃப்ரோசன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இன்னர் சைடில் சோலார் சிஸ்டத்துக்கு உள் பக்கம் இன்னர் சைடில் இருக்கக்கூடிய பிளானட்ஸான மெர்குரி, வீனஸ், மார்ஸ், எர்த் இது எல்லாமே இன்னர் பிளானட்ஸ், அதாவது இன்னர் ராக்கி பிளானட்ஸ்னு சொல்கிறோம். ஏன் ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதெல்லாம் பாறைக்கோள்கள், அதாவது மேக்ஸிமம் பாறையினால் ஆனது, அதாவது மேற்பரப்பு வந்து திடமாக பாறையால் உருவாகி இருக்கும், கெட்டியான ஒரு மேற்பரப்பு வந்து இருக்கும். அதனால தான் இதை வந்து ராக்கி பிளானட்ஸ், இன்னர் ராக்கி பிளானட்ஸ்னு சொல்கிறதுக்கு காரணம். சரிங்களா,
ஸோ அடுத்தது இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, மேக் த குளோப். ஸோ நம்மளை வந்து குளோப் வந்து மேக் பண்ண சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இமயன் சொல்கிறான், தென் வேர் இஸ் ஆர் எர்த் டேடி, அப்படின்னா நம்ம எர்த் எங்கேயும்ப்பா இருக்குது அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் இன் த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, எர்த்து வந்து தேர்ட் பிளானட்டாக இருக்குது, அதே சமயம் இருக்க எயிட் பிளானட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் பிளானட் எது அப்படின்னம்னா ஜூபிட்டர். அதோட வரிசையில் பார்க்கும் பொழுது ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட்டாக இருக்கிறத நம்மளோட எர்த் அப்படின்னு சொல்கிறார். எம்ஏன் கேட்குறான், இட் இஸ் செட் தட் த எர்த் இஸ் ரொட்டேட்டிங் இட் செல்ஃப் அட் த அண்ட் அட் த சேம் டைம் ரிவால்விங் அரவுண்ட் த சன், இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், எர்த்து வந்து தானே ரொட்டேட் ஆகுதான், அதே சமயம் சன்னையும் ரொட்டேட் பண்ணுது, இது உண்மையாப்பா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, எஸ் இட் ஹேஸ் டூ மூமெண்ட்ஸ், ஆமாப்பா அதுக்கு ரெண்டு மூமெண்ட்ஸ் இருக்குது, தே ஆர் ரொட்டேஷன்ஸ் அண்ட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறார். த எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், இட் இஸ் கால்ட் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். அதாவது எர்த்து வந்து தன்னோட அச்சில் தன்னோட ஆக்சிஸில் தன்னைத்தானே சுற்றி வரக்கூடிய அந்த ஆக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரொட்டேஷன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பம்பரம் சுற்றுற மாதிரி, பம்பரம் என்னாகும், தன்னுடைய சென்டர் ஆட்சை பயன்படுத்தி, அந்த ஆணி இருக்கும் இல்லைங்களா, அந்த சென்டர் ஆட்சை பயன்படுத்தி பம்பரம் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, கரகரகரகரன்னு தன்னைத்தானே சொல்லலது இல்லையா. ஸோ அதுதான் என்னது, ரொட்டேஷன், சரிங்களா. இட் ஆல்சோ ரிவோல்வ்ஸ் அரவுண்ட் த சன், அதே சமயம் பூமி வந்து என்ன ஆகுது, சன்னையும் சேர்ந்து சுற்றி வந்துட்டுருக்கு ஒரு பெரிய நீள்வட்ட பாதையில், சரிங்களா. சன்னை வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ அதைத்தான் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த பம்பரம் சுற்றிக்கிட்டே என்ன பண்ணும், ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த அடிக்கக்கூடிய அந்த ரவுண்டு தான் என்னென்னா நமக்கு ரெவல்யூஷன். இட் ஹேஸ் கால்டு த ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த், இதைத்தான் நம்ம ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த், எர்த்தனுடைய ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறார். டே அண்ட் நைட் ஆர் காஸ்டு டியூ டு த எர்த்ஸ் ரொட்டேஷன், எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால தான் என்ன ஆகுது, பகல் இரவு வந்து பூமியில் தோன்றுது அப்படிங்கிறார். சீசன்ஸ் ஆர் காஸ்டு பை எர்த் ரெவல்யூஷன், ஸோ ரெவல்யூஷன் நடக்கிறதுனால பூமியானது சூரியனை சுற்றி வர்றதுனால தான் சீசன்ஸ் வருது, பருவகால மாற்றங்கள் வந்து ஏற்படுகிறது அப்படிங்கிறார். லைஃப் இஸ் பாசிபிள் ஓன்லி ஆன் ஏர் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட் ஏர் அண்ட் வாட்டர், ஸோ பூமியில் ஏர் வாட்டர் லேண்டு இது மூணும் இருந்ததுனா தான் லைஃப் வாழ்க்கை உயிர்கள்ங்கிற ஒன்றே பூமியில் பாசிபிளாக இருக்கும். ஸோ இதில் நீரோ வாட்டரோ ஏரோ ஏதோ ஒன்று இல்லைனாலுமே பூமியில் உயிரினங்கள் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே வந்து சீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுவாக நம்ம இந்தியாவில் நிலவக்கூடிய சீசன்ஸ் சம்மர் வின்டர் சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ பொதுவாக நம்ம சீசன்ஸ்னால என்ன சொல்லுவோம், நாலு சீசன்ஸும் சொல்லுவோம், சம்மர் வின்டர் ஆட்டம் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மூணு சீசன்ஸ் தான் இருக்குது, தேர் ஆர் த்ரீ சீசன்ஸ் இன் இந்தியா. என்னென்ன அப்படின்னா சம்மர் வின்டர் அண்டு ரெய்னி சீசன். அந்த ரெய்னி சீசனை தான் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், அந்த மழை கொடுக்கக்கூடிய பருவகாலத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன்னா தென்மேற்கு பருவ காற்று, ஸோ அந்த காற்று வந்து வீசும்பொழுது என்னாகும், மழையை கொண்டு வரும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவ காற்று வீசும்பொழுது அதுவும் மழையை வந்து கொண்டு வரும், சரிங்களா. சரி, ஏன் இதை வந்து மான்சூன் சொல்கிறோம் அப்படின்னா, மான்சூன்னா பருவ காற்று அப்படின்னு அர்த்தம். பருவ காற்றுனா என்ன, மான்சூன்னா என்ன, ஒரு பர்டிகுலர் இயரில் பர்டிகுலர் டைரெக்ஷன்லேருந்து பர்டிகுலர் டைரெக்ஷனுக்கு கண்டினியூஸாக வீசக்கூடிய அந்த காற்றை தான் என்ன பண்ணுவோம், மான்சூன்னு சொல்லுவோம். ஸோ வருடா வருடம் அந்த குறிப்பிட்ட மாதங்களில் வீசிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன, ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு திசையிலேருந்து நம்ம இந்தியாவில் வீசிக்கிட்டே இருக்கும், சரிங்களா. அது வந்து அப்படி வீச ஆரம்பிக்கும் பொழுது மழையை வந்து கொண்டு வரும். நியூஸ்லாம் பார்த்துருக்கோம், இந்த வருஷம் வந்து மழைப்பொழிவு வந்து பருவமழை வந்து தாமதமாக துவங்குது, இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் இத்தனாம் தேதி துவங்குது, நான்கு நாட்கள் தாமதமாக துவங்குது, இல்லை பருவமழை வந்து ஒரு வாரம் முன்கூட்டியே துவங்கிடுச்சேன் அப்படின்லாம் செய்திகளில் வந்து பார்த்துருப்போம், சரிங்களா. அடுத்தது இமயன் சொல்கிறான், ஓ சி வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த், சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில எவ்வளோப்பா டிஸ்டன்ஸ் இருக்குது, தூரம் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, த டிஸ்டன்ஸ் இஸ் நியர்லி 150 மில்லியன் கிலோமீட்டர் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறார். அப்பா எவ்வளோ ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். இமயன் சே சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் பிளானட்ஸ் டேட் அப்படிங்கிறான். ஸோ பிளானட்ஸை பற்றி வேறு ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சொல்லுங்களேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, மெர்குரி அண்ட் வீனஸ் லை நியர் த சன், நெக்ஸ்ட் டு த எர்த் இஸ் மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டர்ன் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் அப்படிங்கிறார், சரிங்களா. மெர்குரி வீனஸ் இதெல்லாமே சூரியனுக்கு ரொம்ப கிட்டையும், அடுத்தது நம்மளுடைய எர்த்துக்கு பிறகு மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டர்ன் யுரேனஸ் நெப்டியூன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த பிளானட்ஸ் நியரர் டு த சன் ஆர் வெரி ஹாட், சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய பிளானட்ஸான இந்த வீனஸ் மெர்குரி எல்லாமே ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிறார். த பிளானட்ஸ் அவே ஃப்ரம் த சன் ஆர் வெரி கோல்டு, ஸோ சன்னுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப
கோல்டாக குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மெர்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட். ஸோ பிக்கஸ்ட் பிளானட் ஜூபிட்டருங்கிறது நமக்கு தெரியும். பை த வே ஸ்மாலஸ்ட் பிளானட் இஸ் மெர்குரி. வீனஸ் இஸ் கால்டு எர்த்ஸ் ட்வின். வீனஸை வந்து என்ன சொல்கிறோம்னா பூமியினுடைய இரட்டை கோள்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சைஸ்லேயும் பூமி அளவுக்கே இருக்கும். ஸோ பூமியில் இருக்க மாதிரியே ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது, க்ளவுட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட பூமி மாதிரியே இருக்கும். பட்டு வீனஸுமே சன்லேருந்து டிஸ்டன்ஸில், இப்போ பூமி இருக்க டிஸ்டன்ஸில் இருந்திருந்தால் இந்நேரம் அதுவுமே ஒரு எர்த் மாதிரி ஒரு லைஃபெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருந்திருக்கும். பட் சூரியனுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் அங்கே வந்து லைஃப் வந்து பாசிபிள் இல்லாமல் இருக்குது, சரிங்களா. பட் கிட்டத்தட்ட நம்ம எர்த்தை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால தான் எர்த்தனுடைய ட்வின், பூமியின் இரட்டை கோள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. மார்ஸ் இஸ் டிஸ்கிரைப்டு ஆஸ் த ரெட் பிளானட். மார்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், ரெட் பிளானட்னு சொல்கிறோம், சிவப்பு கோள் அப்படின்ட்டு. ஏன் சிவப்பு கோள்னு சொல்கிறோன்னா விண்வெளியில் பார்க்கும்போது இருக்க எல்லா கோள்களும் ஒவ்வொரு கோள்கள் ஒவ்வொரு கலரில் தெரியும். ஸோ அதில் பர்டிகுலராக நம்ம வந்து மார்ஸை பார்க்கும்பொழுது சிவப்பு வண்ணத்தில் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா மார்ஸினுடைய லேண்டில் அந்த சாயில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ அது தாதுனால இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து எப்படி தெரியுது நமக்கு, ரெட்டிஷாக தெரியுது. எர்த் இஸ் கால்டு த ப்ளூ பிளானட். ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். எர்த்தில் 71% வந்து என்ன இருக்குது, 79% என்ன இருக்குது, ஓசன்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ கடல் முழுக்க ப்ளூஇஷாக தெரியறதுனால நமக்கு ஸ்பேஸில் இருந்து பார்த்தா எர்த் வந்து ப்ளூவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எர்த்தை வந்து என்ன சொல்கிறோம், ப்ளூ பிளானட்னு சொல்கிறோம். சாட்டர்ன் இஸ் த ரிங்குடு பிளானட். சனிக்கோல வளையங்கள் கொண்ட ஒரு கிரகம்னு சொல்கிறோம். ஏன்னா சாட்டனை சுற்றி என்ன இருக்கும், நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒரு பெல்ட்டு மாதிரி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ ஒரு வளையம் இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும், அதனால தான் சாட்டனை ரிங்குடு பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். இமேன் சொல்கிறான், வாவ் அமேசிங், வேர் டூ வி லிவ் ஆன் த எர்த், நம்ம எர்த்தில் எங்கப்பா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஃபாதர், வி லிவ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், இட் இஸ் மேட் அப் ஆஃப் 7 continents அண்ட் 5 oceans அப்படிங்கிறாரு. ஸோ எர்த்தனுடைய சர்ஃபேஸில் பூமிக்கு மேற்பரப்பில் தான் இருக்கும், நம்ம பூமிக்கு உள்ளே இருக்கிறது கிடையாது, பூமியினுடைய மேற்பரப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கோம் அப்படிங்கிறார். இமேன்ஸும் கேட்குறான், 7 continents வாட் ஆர் தே, 7 continents இருக்காப்பா, அதெல்லாம் என்னங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறார், லிசன், தேர் ஆர் ஆசியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே பிக்சரில் தெரியுது பார்த்தீங்களா, கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 7 continentsமே என்னென்ன, ஆசியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. அப்போ இமேன் கேட்குறான், விச் இஸ் த பிக்கஸ்ட் கண்டினென்ட், சரிப்பா இந்த 7 continents இருக்குது இதில் பிக்கஸ்ட் கண்டினென்ட் எது அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, த ஆசியன் கண்டினென்ட் வேர் வி லிவ் இஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன், த அண்டார்டிகா இஸ் த கண்டினென்ட் ஃபுல் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிறார். ஸோ ஆசியா கண்டினென்ட் தான் இருக்கிறதுலே பிக்கு, அதே சமயம் ஸ்மாலஸ்ட் கண்டினென்ட்னா ஆஸ்திரேலியா. அண்டார்டிகா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸாக இருக்கக்கூடிய ஒரு கண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்கிறாரு, இமேன் கேட்குறான், வாட் ஆர் த 5 oceans டாடி, 5 oceans என்னங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, பெசிஃபிக் ஓசான், அட்லாண்டிக் ஓசான், இந்தியன் ஓசான், ஆர்டிக் ஓசான் அண்ட் சவுத்தர்ன் ஓசான். டு யூ நோ தட் அரவுண்ட் 97% ஆஃப் பிளானட்ஸ் வாட்டர் இஸ் இந்த ஓசான் அப்படிங்கிறார். ஸோ மொத்தம் 5 big oceans இருக்குது, அதில் பார்த்தோம்னா இந்த பூமியில் எர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டரில் 97% ஆஃப் வாட்டர் ஓசன்ஸ்லேயே இருந்துருது அப்படிங்கிறார். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், இதில் பார்த்தா தெரியும், இங்கே ஓசன்ஸ் பாருங்கள் எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஓசன்ஸை, பெசிஃபிக் ஓசான், அட்லாண்டிக் ஓசான், அடுத்தது இந்தியன் ஓசான், ஆர்டிக் ஓசான், சரிங்களா, ஒரு 4 oceansஸை வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ 5th ocean அந்த சவுத்தர்ன் ஓசன் எங்கே இருக்குது அப்படின்னம்னா இந்த அண்டார்டிகா இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த அண்டார்டிகாவை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் என்ன இருக்குது, சவுத்தர்ன் ஓசன் வந்து இருக்குது. ஸோ அண்டார்டிகாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பரப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சவுத்தர்ன் ஓசன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ அடுத்தது என்னன்னு பாருங்கள், இமேன் வந்து கேட்குறான், இஸ் இட் ஸோ டேடி அப்படிங்கிறான், அப்படியா, ஸோ 97% வாட்டர் வந்து ஓசன்ஸில் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, எஸ் அரவுண்ட் 71% ஆஃப் ஆர் எர்த் இஸ் கவர்டு பை சால்ட் வாட்டர் அண்ட் தட் இஸ் கால்டு ஆஸ் ஓசன் அப்படிங்கிறார். ஸோ 71% ஆஃப் எர்த் வந்து என்ன, எதால் கவர் பண்ணியிருக்கேன், 71% எர்த் வந்து சால்ட் வாட்டரால் கவர் பண்ணியிருக்கேன், அதை தான் ஓசன்னு சொல்கிறோம். ஒன்லி 2.5% ஆஃப் வாட்டர் இஸ் ஃப்ரெஷ் அண்ட் 1% ஆஃப் இட் இஸ் ஈஸியிலி ஆக்சசபிள் அப்படிங்கிறார். ஸோ இருக்க வாட்டரில் பார்க்க போனால் நம்ம கைக்கு கிடைக்கிறது ஒரே 1% வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பேலன்ஸ் அந்த நல்ல வாட்டரில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் என்ன ஆகுதுன்னா ஹில் சைடில், இப்போ இமயமலை இந்த மாதிரியான ஹில்ஸ் பகுதிகளில், அண்டார்டிகா மாதிரியான பகுதிகளெல்லாம் ஐஸாக மாறி இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு வந்து குடிக்கிறதுக்கோ பயன்பாட்டுக்கோ அந்த நல்ல வாட்டர் வந்து கிடைக்காது, சரிங்களா. ஸோ நமக்கு ஆக்சசபிளாக இருக்கிற குட் வாட்டர் என்ன அப்படின்னா வெறும் 1% தான், சரிங்களா.
சரி அடுத்தது இமேன் சொல்கிறான் தேங்க்யூ டாடி டுடே ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் அபவுட் த எர்த் ஃப்ரம் யூ இன்றைக்கி எர்த்தை பற்றி நிறைய உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அண்ட் டூ மை ஹோம் ஒர்க் நான் போயிட்டு என்னுடைய ஹோம் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படிங்கிறான் அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு ஓகே இமையா கோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இங்கே வந்து டூயினோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பிர்லா பிளானட்டோரியம் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை விச் ப்ரொவைட்ஸ் விர்ச்சுவல் டூர் ஆஃப் த நைட் ஸ்கை அண்ட் பிளானட்ஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க சென்னையில் பிர்லா கோளரங்கம் இருக்குது அங்கே ஒரு விர்ச்சுவல் டூர் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க நைட் ஸ்கையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சென்டரில் சேர்லாம் போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோப் மாதிரி அதாவது கருவுடு சர்ஃபேஸாக இருக்கும் ஸோ ஃபுல் இருட்டு பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய டெரஸில் வந்து டெலகாஸ்ட் பண்ணுவாங்க பிளானட்ஸ் எல்லாத்தையுமே ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரியலாக நம்ம ஸ்பேஸில் போய் நம்ம பிளானட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சான்ஸ் கிடைச்சா பேரண்ட்ஸோடு சேர்ந்து போயிட்டு வாங்க ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த லெசன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அதுவும் ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களை இந்த வீடியோஸ் போய் சேரணும் சரிங்களா இந்த லாக்டவுன் சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்